Winfinite Marketing Private Limited இன்கம் பிளான பத்தி பாப்போம். இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் மஞ்சுநாத் சார் அண்ட் மகேஷ் திகாலா சார், இவங்களுக்கு 18-20 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில அனுபவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பேஸ் லெவல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து இந்த ஒவ்வொரு கம்பெனிலும் டாப்பஸ்ட் லெவல் வரைக்கும் ரீச் ஆகி லக்ஸுரி கார்ஸ் லக்ஸுரி லைஃப் வாழ்ந்த நபர்கள். ஏன் நம்ம இந்த கம்பெனியை ஒரு கம்பெனி ஓனா ஸ்டார்ட் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஏர்ன் பண்ற மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஏர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்ற நல்ல மோட்டிவ்ல தொடங்கின நிறுவனம் தான் Winfinite Marketing Private Limited. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறுவனத்துல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா என்னணும் அப்படின்னா ஜாயினிங் எல்லாம் ஃப்ரீ தான். இந்த நிறுவனத்துல ஒரு மினிமம் ஜாயினிங் ஃபீஸ் வச்சிருக்காங்க. வெறும் 1000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கினாலே நமக்கு இன்டர்நேஷனல் ஐடி ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ரேஞ்சஸ் நிறைய இருக்கு. அதில் நம்ம ஓன் சாய்ஸில் 1000 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணால் செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியில் ஹெல்த் கேர், பர்சனல் கேர், பாடி கேர், அக்ரி கேர் அண்ட் ஓரல் கேர் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்கு. நம்ம இந்த கம்பெனியில் இணையும் போது ஜாயினிங் ஆஃபர்லையும் இணையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு, ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்கு, ஸ்பெஷல் ரீபர்ச்சேஸ் ஸ்கீம் இருக்கு அண்ட் லக்கி டிப் ஆஃபர்ஸ்லாம் கூட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியில் 8 வகையான வருமானம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருமானத்தை நம்ம ஈட்டணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினா நம்ம இந்த கம்பெனியில் பணம் ஈட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பிவின்னு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணுறாங்க. 2 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கும் போது நமக்கு 1 பிவி கிடைக்குது. 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினோம்னா 500 பிவி கிடைக்கும். இதே மாதிரி 10000 ரூபாய்க்கு பொருள் வாங்கும் போது நமக்கு 5000 பிவி கிடைக்கும். சரிங்களா, இதுல முதல் வகையான வருமானம் பாருங்க, ரீட்டைல் ப்ராஃபிட். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட், ஒரு உதாரணத்துக்கு 130 ரூபாய் எம்ஆர்பி மதிப்புள்ள பொருளை நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிப்போம். அப்போ நமக்கு 30% மார்ஜின் கிடைக்கும். 30 ரூபாய் நம்ம சேவ் பண்ணிப்போம். இதுல ரெண்டாவது வகையான வருமானம் பாருங்க, பிஸ்னஸ் பில்டர் போனஸ் 5% கொடுக்குறாங்க. இது கம்பெனி ஓவரால் ஷேர்லேருந்து நமக்கு தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்கம் நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. நம்ம ஏ டீமில் 500 பிவியும் பி டீமில் 500 பிவி பண்ணும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அப்போது அந்த ஒரு பாயிண்டோட வேல்யூ 50 ரூபாய். இதில் மேக்ஸிமம் கேப்பிங் இன்கம் வச்சுருக்காங்க, 10,000 ருபீஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இது இனிஷியல் பிகினர்ஸ்க்காக இந்த இன்கம். அடுத்த வகையான இன்கம் டீம் பில்டர் போனஸ் 25%. இது கம்பெனி டோட்டல் ஷேர்லேருந்து 25% தனியாக எடுத்து வச்சு நம்ம இந்த இன்கம் எலிஜிபிள் ஆகணும்னா ஏ டீமில் 2500 பி டீமில் 2500 நம்ம பிஸ்னஸ் செய்யும் போது நமக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம அதிகமாக பிவி பண்ண நமக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாயிண்ட் வேல்யூ பாருங்க, லெஃப்டில் 2500 ரைட்டில் 2000 பிவி பண்ணும்போது நமக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும் சொன்னீங்க. அந்த 1 பாயிண்டோட வேல்யூ 220 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க. இந்த இன்கம்ல மேக்ஸிமம் கேப்பிங் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் கேப்பிங் இருக்கு. அடுத்த இன்கம் பவர் ஸ்டார்ட் போனஸ். இது வந்து கம்பெனி டோட்டல் ஷேர்லேருந்து 10% தனியாக எடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் சேம், நம்ம ஏ டீமில் 2500 பி டீமில் 2500 பிவி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 1 பாயிண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 140 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. சேம் இந்த பிஸ்னஸ் வால்யூமை மட்டுமே நம்ம 3 மாதம் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்மளை பிரான்ஸ் டைரக்டர் டைட்டில் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லெஃப்டில் 2500 ரைட்டில் 2500னா கிட்டத்தட்ட வெறும் 10000 ரூபா டேர்ன் ஓவர் பண்ணாலே நமக்கு இந்த இன்கம் எலிஜிபிள் ஆயிடலாம். இந்த போனஸ்ல மேக்ஸிமம் கேப்பிங் 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வகையான வருமானம் இன்ஃபினிட்டி போனஸ். இது கம்பெனி ஓவரால் டேர்ன் ஓவரில் 15% தனியாக எடுத்து வச்சு பாயிண்ட் ஷேரிங் பேசிஸ் தான் நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. நம்ம ஏ டீமில் 50,000 பிசினஸ் வாங்கிக்கணும், பி டீமில் 50,000 பிசினஸ் வாங்கிக்கணும், டோட்டலாக 1 லட்சம் இந்த இன்கம்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். இப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ணும்போது நம்ம சில்வர் டைரக்டர் அப்படின்ற ஒரு டைட்டிலில் அழைக்கிறாங்க. பாருங்க, 50,000 பிவி பண்ணும்போது நமக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இதோட 1 பாயிண்டோட வேல்யூ பாருங்க, 4200 ரூபா கொடுக்குறாங்க. இதுல வந்து அன்லிமிட்டட் இன்கம் இருக்கு. அடுத்த வகையான வருமானம் அன்லிமிட்டட் கார்சன். இது 5% கம்பெனி ஓவரால் டேர்ன் ஓவர்ல இருந்து தனியாக எடுத்து வச்சு நமக்கு பாயிண்ட் ஷேரிங் பேசிஸ்ல பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுவும் சேம், நம்ம ஏடிஎம்ல 50,000 பிவி பண்ணும்போது நமக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். இந்த 1 பாயிண்டோட வேல்யூ பார்த்தோம்னா 3000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த லெவல இந்த 1 லட்சம் பிவி சொன்னீங்கன்னா சிங்க டைரக்டர் லெவலில் 3 மாசம் தொடச்சம் டைரக்டர் பண்ணிட்டு. அடுத்த இன்கம் அன்லிமிட்டட் ஹவுஸ் ஃபண்ட். இதுவும் 5% கம்பெனி ஓவரால் டேர்ன் ஓவரில் எடுத்து வச்சு நமக்கு பாயிண்ட் ஷேரிங் பேசிஸில் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வகையான வருமானம் அன்லிமிட்டட் ஹவுஸ் ஃபண்ட். இது வந்து 5% கொடுக்குறாங்க. கம்பெனி ஓவரால் ஷேரில் 5% கிடைக்குது. அதில் பாயிண்ட் ஷேரிங் பேசிஸில் நமக்கு இந்த இன்கம் கிடைக்கும். நம்ம ஏ டீமில் 50,000 பிவியும் பி டீமில் 50,000 பிவி பண்ணும்போது நமக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும்.
இந்த 50,000 வால்யூம் 6 மந்த்ஸ் தொடர்ச்சியா நம்ம கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, 6 மந்த்ஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்மள எமரால் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்து லக்ஸுரி ஃபண்ட், இது கம்பெனி ஓவரால் ஷேர்ல இருந்து 3% எடுத்து வச்சு நமக்கு ஷேர் பண்ணி தராங்க பாயிண்ட் ஷேரிங் பேசிஸ்ல. ஏ டீம்ல ஒரு சில்வர் டைரக்டரையும் பி டீம்ல ஒரு சில்வர் டைரக்டரையும் நம்ம பண்ணும்போது நம்மள ரூபி டைரக்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதோட பாயிண்ட் வேல்யூ பாருங்க, 1400 rupees நமக்கு கிடைக்குது. நம்ம ரெண்டு டீம்ல, ஏ டீம்ல ரெண்டு சில்வர் டைரக்டர் அண்ட் பி டீம்ல ரெண்டு சில்வர் டைரக்டர் நம்ம என்ரோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மள ரூபி டைரக்டர்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிம்பிள் பிளான் சிம்பிள் கால்குலேஷன், நம்ம நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கான பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம இந்த வியாபாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா மக்களும் வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்க போகிறாங்க, நம்மளும் பணம் சம்பாதிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கும் 1 ரூபா லாஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ கூட வேகமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்குறீங்களோ, யார் முன்னாடி முந்துறமோ அவங்களுக்கு தான் பந்தி, பின்னாடி வரவங்களுக்கு இலை மட்டும்தான். அதனால் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கோ ஃபார்வர்ட்.